விஜய் பாடலுக்கு வெறித்தனமாக ஆடி ரசிகர்களை ஆச்சரியப்படுத்திய டேவிட் வார்னர். அட்லி இயக்கத்தில் விஜய் நடித்து கடந்த 2016 வெளியான படம் தெரி. இந்த படத்தில் தளபதி விஜய்க்கு ஜோடியாக சமந்தா எமி ஜாக்சன் நடித்திருந்தாங்க. ஜிவி பிரகாஷ் இந்த படத்திற்கு இசையமைச்சிருந்தாரு. இந்த படத்தின் பாடல்கள் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் வரவேற்பை பெற்றது. தளபதி விஜய் போலீஸ் அதிகாரியாக நடித்து கலக்கிய தெரி படம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பையும் பெற்றது. கடந்த ஆண்டு இந்த படத்தில் இடம்பெற்ற என் ஜீவன் பாடல் யூடியூபில் 100 மில்லியன் பார்வைகளை கடந்து சாதனை படைத்திருந்த நிலையில், அந்த படத்தில் இடம்பெற்ற மற்றொரு பாடலும் 100 மில்லியன் பார்வைகளை கடந்து சாதனை படைத்திருக்கு. கேரளாவில் எடுக்கப்பட்ட விஜய் மற்றும் நயனிகா பகுதி அனைவரையும் கவர்ந்திருந்தது. அந்த வகையில் தெரி படத்தில் இடம்பெற்றிருந்த ஈனா மீனா டீகா பாடல் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றது. அந்த பாடல் யூடியூபில் 100 மில்லியன் வியூஸ்களை கடந்து சாதனை படைத்திருக்கு. 5 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் இந்த பாடலுக்கான வரவேற்பு அதிகரித்துக்கிட்டு இருக்கு. தற்போது இன்னொரு பாடலும் சமூக வலைதளத்தில் மீண்டும் வைரல் ஆகிச்சுக்கு. ஆஸ்திரேலியா அணியை பொறுத்தவரையில் தற்போது மிக சிறப்பாக விளையாடி வரும் ஒரு ஓபனிங் வீரர் யார் என்று கேட்டால் அனைவரும் கூறும் ஒரே பெயர் டேவிட் வார்னர். 3 வகை கிரிக்கெட்டிலும் மிக சிறப்பாக விளையாடிக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் இந்தியாவில் நடைபெறும் IPL தொடரில் அவர் ஒவ்வொரு வருடமும் தொடர்ச்சியாக மிக சிறப்பாக பங்களித்து இந்திய வீரர்கள் மத்தியில் மிகப்பெரிய இடத்தை பிடித்துவிட்டார். டேவிட் வார்னர் பொதுவாக சமூக வலைதளங்களில் அதிக அளவில் காணப்படுவார். தற்போது திரைப்படத்தில் வரும் செல்லக்குட்டி பாடலுக்கு தனது முகத்தை விஜய்க்கு பதிலாக ஆடும் வீடியோவை வெளியிட்டிருக்காரு. ஏற்கனவே ரவுடி பேபி பாடலுக்கும் இதனை போலவே வெளியிட்டிருந்தாரு. தற்போது தெரி பாடலை ஆடுவது போல வெளியிட்டு இருப்பதால் விஜய் ரசிகர்களிடம் மிகுந்த வரவேற்பு பெற்றுகிட்டு இருக்கு. ஏற்கனவே மாஸ்டர் படத்தின் பாத்தி கம்மிங் பாடலுக்கு நடனமாடிய வீடியோ பெரிய அளவில் வைரலானது. கொரோனா சூழலில் வெளியான படங்களில் சூப்பர் ஹிட் அடித்த படம் என்ற பெருமையும் மாஸ்டர் படத்திற்கே உண்டு. இந்த படத்தின் பாத்தி கம்மிங் பாடல் படம் வெளியாவதற்கு முன்பே இந்தியா முழுக்க வைரலானது. படம் வெளியானதிலிருந்து இப்பொழுது வரை உலகம் முழுக்க ரசிகர்கள் நடனமாடி வீடியோக்களை வெளியிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ரவிச்சந்திரன் அஸ்வின், தினேஷ் கார்த்திக் உள்ளிட்ட கிரிக்கெட் வீரர்களும் இந்திய மகளிர் கிரிக்கெட் வீராங்கனைகள் பலரும் பாத்தி கம்மிங் பாடலுக்கு நடனமாடி வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அதே போன்று சுரேஷ் ரெய்னா, ஹர்பஜன் சிங் சமீபத்தில் நடனமாடி வீடியோ வெளியிட்டிருந்த நிலையில், ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வீரரும் IPL சன்ரைஸ் ஹைதராபாத் அணியின் கேப்டனுமான டேவிட் வார்னர் அவரது அணி வீரர்களுடன் பாத்தி கம்மிங் பாடலுக்கு குதூகலத்துடன் நடனமாடியிருக்காரு. ஏற்கனவே டேவிட் வார்னரும் அவரது குடும்பத்தினரும் பல்வேறு தமிழ் பாடல்களுக்கு நடனமாடி வீடியோ வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விஜயிடம் முருகதாஸ் சொன்ன டைட்டில், மாற்றி சொன்ன தளபதி. தளபதி விஜய் முருகதாஸ் கூட்டணி என்றாலே இன்று ரசிகர்கள் மத்தியில் அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதற்கெல்லாம் அச்சாரம் போட்டது என்னவோ துப்பாக்கி படம் தான். தளபதி விஜயின் கெரியரை உச்சத்திற்கு கொண்டு சென்ற திரைப்படங்களில் மிக முக்கியமான ஒன்று. அதுவரை ஒரே மாதிரி வழக்கமான கமர்ஷியல் அம்சங்கள் உள்ள படங்களில் நடித்து வந்த விஜயை முதன்முறையாக வித்தியாசமான கதாபாத்திரத்தில் நடிக்க வைத்த பெருமை முருகதாசையே சேரும். துப்பாக்கி படத்தின் வெற்றியை பற்றி சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அந்த அளவிற்கு வசூல் சாதனை படைத்த துப்பாக்கி படத்திற்கு முதலில் வைக்கப்பட்ட டைட்டில் என்ன தெரியுமா? மாலை நேரத்து மழை துளி என்பதுதானா? ஒரு பக்கம் ஆக்ஷன் படத்திற்கு இப்படி ஒரு லவ் டைட்டிலை எப்படித்தான் வைத்தாரோ முருகதாஸ். முதலில் டைட்டிலை சொன்னவுடன் விஜய் இது முழுக்க முழுக்க காதல் கதை என்று நினைத்தாராம். ஆனால் முழுக்க முழுக்க ஆக்ஷன் கதையை சொல்லிவிட்டு அதற்கு எதற்கு லவ் பட டைட்டில் வைக்க வேண்டும் என முருகதாசிடம் கேட்டதற்கு வித்தியாசமாக இருக்கும் என கூறினாராம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என டைட்டிலை மாற்ற சொல்லியிருக்காரு விஜய். ஒரு மனுஷன் வித்தியாசமா யோசிக்கலாம், அதுக்குன்னு இவ்வளவு வித்தியாசமா இருக்க கூடாது என்று கிண்டல் அடித்து கொண்டே டைட்டிலை மாற்ற சொல்லியிருக்காரு விஜய். அதற்கு பிறகு முருகதாஸ் தேடி பிடித்த டைட்டில் தான் துப்பாக்கி. இன்று துப்பாக்கி என்ற பெயர் பிராண்ட் ஆகிவிட்டது என்பதும் குறிப்பிட்ட